அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரத்னா விஜய் கார்த்திக்லாம் ஒரு 4-5 வருஷமாக தெரியும். ஸோ அவங்களோட நிறைய ஸ்கிரிப்ட்ஸு நான் கேட்டிருக்கேன், நிறைய ஐடியாஸ் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஒவ்வொரு ஐடியாவுமே, இப்போ மேயாதமானா இருக்கட்டும், மேயாதமானோட அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஐடியா ஆடை, இன்னும் இந்த மாதிரி ஒரு 2-3 ஐடியா கேட்டிருக்கேன் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம், ஒரு ரைட்டராக, ஒரு ஃபில்ம் மேக்கராக ரத்னான்னு வந்து ரொம்ப வெர்சட்டைலான ஒரு ஃபில்ம் மேக்கர். நான் இந்த லிரிக் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப, இது எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அப்படி தொடர்ந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக, ஒரு ரைட்டராக இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் ரத்னான்னு. அதே மாதிரி இந்த கண்டென்ட்டும் ஆகட்டும், எனக்கு ஒரு போஸ்டராக ஆடைன்னு ஒரு டைட்டிலு, அதில் இப்படி ஒரு போஸ்டராக உடனே ஒரு ஒரு அட்டென்ஷனை கெயின் பண்ணுற விஷயமாகவும், அதே சமயம் எனக்கு ரத்னானனை பற்றி தெரியுன்றதால அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரீசனும் ஒரு கதையும் இந்த படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இது இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறவும், இப்போ அவர் எதிர்பார்க்குற ஒரு இம்பேக்டை மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணவும், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பெண்களை பற்றி, அவங்களுடைய சுதந்திரத்தை பற்றி, நம்மளோட நமக்கு இருக்கிற சில அண்டர்ஸ்டாண்டிங்கை அந்த படம் மாற்றும்னு நம்புகிறேன். நன்றி.